இப்போ இருக்கிற பெண் பிள்ளைங்க வந்து சீக்கிரமாக வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து நீங்கள் என்ன ரீசன் சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ எல்லா பெண் குழந்தைங்க இருக்கிற எல்லார் வீட்லேயும் இது ஒரு பயம் இருக்கும். பொண்ணு வந்து ஒரு 9 இயர்ஸ் ஒரு 10 இயர்ஸ் வரும்போதே ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்களோன்னு. ஏன்னா அவங்க கிளாஸ்ல பாத்தீங்கன்னா 1-2 அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கே பீரியட்ஸ் வந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் சம்திங் ஸ்கேரி. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 இயர்ஸ் பேக், 12 இயர்ஸ் ஆர் 13 இயர்ஸ்ல தான் அந்த கேர்ளுக்கு பியூபர்ட்டி வந்திருக்கும். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோஸ்ட்லி லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர், வேற எதையும் இதில் சொல்றதுக்கு இல்லை. நமக்கு சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே இட் இஸ் வித் பெஸ்டிசைட். அடுத்தது ஆர்கானிக் ஃபுட்னு நம்மளால் ஸ்பெஷலாக அதெல்லாம் க்ரோ பண்ண முடியாது நம்ம இந்தியன் பாப்புலேஷனுக்கு. அடுத்தது நம்ம எடுத்துக்கிற பால்லேருந்து எக்கு ஆர் சிக்கன் ஆர் நான்வெஜ் சாப்பிட்றவங்க எல்லாமே எவ்ரி திங் இஸ் வித் ஹார்மோன்ஸ். ஸோ அந்த ஹார்மோன்ஸ் வந்து அந்த பெண் குழந்தைக்குள்ளே போகும்போது ஆப்வியஸ்லி இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் மெச்சூரிட்டி ஆகிடும். இப்போ பீரியட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பெயின் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க அதுக்கு முன்னாடியே ப்ரிகாஷனாக என்னென்ன வழிமுறைகள்லாம் பண்ணலாம் பெயினை குறைக்கிறதுக்கு? பீரியட்ஸ் பெயினுங்கிறது வந்து இது காமனான கம்ப்ளைண்ட் தான், எல்லாருக்கும் வரும். அந்த செகண்ட் டே வந்து ஹெவி ரொம்ப வலி இருக்கும். இந்த வலினால நிறைய கேர்ள்ஸ் வந்து ஸ்கூலும் ஸ்கிப் பண்ணுறாங்க, காலேஜ் மிஸ் பண்ணுறாங்க, ஒர்க்கையும் மிஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ண வேண்டாம். ப்ளீஸ் கோ டு யுவர் டாக்டர். இதுக்காக இது எதனாலன்னு நம்ம தெரியணும். 90% வந்து பர்டிகுலராக ஒரு ரீசன் எதுவும் இருக்காது, பட் 10%க்கு வந்து எண்டோமெட்ரியோசிஸ் அதாவது ஓவரியில் ஏதாவது பிரச்சனைகள், யூட்ரஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், அதனால் அவங்களுக்கு பெயின் வரலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் எதனாலங்கிறது கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை பட் எனக்கு பெயின் வருது, டாலரேட் பண்ண முடியலங்கிறவங்க வந்து நம்ம 3 மந்த்ஸ் கொடுக்க வேண்டிய ஓரல் கான்ட்ரிசெப்டிவ் பில்ஸ்னு சொல்லுவோம், அதாவது 21-day ஹார்மோன் டேப்லெட்ஸ். இந்த ஹார்மோன் டேப்லெட்ஸ் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு இதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கும். இப்போ எனக்கு ஹார்மோன் டேப்லெட்ஸும் வேண்டாம் டாக்டர், இது இல்லாமல் நான் என்ன பண்ணுறது, டயட்டில் சரி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கேஷ்யூ நட்ஸ் அதாவது நம்மளோட நார்மல் முந்திரி பருப்பு நீங்கள் டெய்லி ஒரு பிடிச்சு, அதாவது நார்மல் கேர்ள்ஸ் இப்போ தான் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா டெய்லி 1 fistful ஆஃப் கேஷ்யூ நட்ஸ் டூ ஈட். என்ன ஹார்ட்லி ஒரு 9-10 தான் இருக்கும். ஸோ தாராளமாக அதை டெய்லி சாப்பிடுங்க. உங்கள் மெக்னீஷியம் லெவல்ஸ் வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும், அதனால் உங்கள் பெயின்லேருந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். இப்போ இருக்கிற பெண்களுக்கு இன்னொரு கன்ஃபியூஷனான விஷயம் என்னன்னா மென்ஸ்ட்ரல் கப் ஆக்சுவலாக வரும்போது அதை யூஸ் பண்ணலாமா? சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஆஃப்டர் மேரேஜ் பண்ணுறவங்க அதை யூஸ் பண்ணலாம், ஸோ நார்மல் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மென்ஸ்ட்ரல் கப் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணுறது பாதுகாப்பானதான்? மென்ஸ்ட்ரல் கப்புங்கிறது வந்து இட் இஸ் அ வெரி குட் வே டு ஹேவ் டு டியூரிங் யுவர் பீரியட்ஸ். அதாவது நம்ம நாப்கின் ப்ரொடியூஸ் பண்ணுற என்விரான்மெண்டல் டிஸ்ட்ரக்ஷனை வந்து இந்த மென்ஸ்ட்ரல் கப் கண்டிப்பாக பண்ணாது. ஏன்னா ஒரு மென்ஸ்ட்ரல் கப்போட ஷெல்ஃப் லைஃப் இஸ் அரவுண்ட் 5 இயர்ஸ், சில பிராண்ட்ஸ்க்கு மேபி 2-3 இயர்ஸாக இருக்கலாம். இட் இஸ் சீப்பர், அதாவது இட் இஸ் வெரி எக்கனாமிக்கல். நீங்கள் மந்த்லி நீங்கள் வாங்குகிற நாப்கினை விட இது ரொம்பவே உங்களுக்கு கம்மியாயிடும். அப்புறம் இதை நீங்கள் ஸ்டெரிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் யூ நோ தட் இட் இஸ் வெரி கிளீன். உங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் வர ரேஷஸ் இந்த மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணிங்கன்னா வராது. நெக்ஸ்ட் திங், இது வந்து ப்ளீடிங்கும் மென்ஸ்ட்ரல் கப்புக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, பிகாஸ் இட் இஸ் ஓன்லி கலெக்டிங் யுவர் பிளட். மென்ஸ்ட்ரல் கப் இன்சர்ட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இருக்குது, பட் இப்போ தான் நீங்கள் பியூபர்ட்டி ஆயிருக்கு, இப்போ தான் நீங்கள் வயசுக்கு வந்திருக்கீங்கன்னா அந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கு இது யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பிகாஸ் அந்த ஹைமன் ரிங் இருக்கும், அந்த ஹைமன் ரிங் வந்து மென்ஸ்ட்ரல் கப் போடுறதுனால டேர் ஆகுமா ஆகாதாங்கிறது வந்து அதுக்கு நிறைய கான்ட்ரடிக்டரி ஸ்டடீஸ் இருக்குது, அது கரெக்ட் பர்டிகுலரான ஆன்சர் நம்ம சொல்ல முடியாது. பட் ஒரு 16-17 இயர் ஓல்ட் காலேஜ் கேர்ள்ஸ் மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கும் ப்ரெக்னென்சி ஆனவங்களுக்கு ஆர் டெலிவரி ஆனவங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், பிகாஸ் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ஹேவிங் இன்டர் கோர்ஸ் உங்கள் வெஜனா நல்லா டிஸ்டன்ட் ஆகிறதுனால மென்ஸ்ட்ரல் கப் போடுறது ரொம்பவே ஈஸி. ஸோ அட் எனி டைம் மென்ஸ்ட்ரல் கப் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன் தேன் யுவர் சானிட்டரி நாப்கின்ஸ். பட் சின்ன பெண்களுக்கு, இப்போ தான் வயசுக்கு வந்த பெண்களுக்கு இந்த மென்ஸ்ட்ரல் கப் உடனே யூஸ் பண்ண தெரியாது, அதனால் அவங்களுக்கு மாத்திரம் இது வேண்டாம்.